வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரையாக பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டு வராங்க. உங்கள் மாவட்டத்துக்கான நேர்காணல் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிக்க விரும்பினால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்தில் இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்துக்கு வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா நாளை மற்றும் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெற இருக்கிறது. நேர்காணலும் போது பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதற்கான ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ அனைத்தும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க. டெய்லியும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்வாரியத்தின் கோவை மின் பகிர்மான தெற்கு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ பயின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பழகுன பயிற்சிக்கான நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. தெற்கு வட்டத்துக்குட்பட்ட மின்வாரி அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா 2021 to 2022 ஆண்டுக்கான ஐடிஐ தொழில் பழகுனர் பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், வயர்மேன், டிராப்ஸ்மேன், சிவில், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், சர்வேயர் பயிற்சி பெற்ற 70 பேர் பார்த்தீங்கன்னா தொழில் பழகுனராக தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாதாந்திர உதவித்தொகையாக பார்த்தீங்கன்னா ₹7700 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 2021 மற்றும் 7 ஆகஸ்ட் 2021 ஆகிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நேர்காணல் நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் டாடாபாத் பகுதியில் அமைந்துள்ள மீன் பகிர்மான தெற்கு வட்ட மேற்பார்வை பொறியாளர் மத்திய அலுவலக வளாகத்தில் பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்காணல் போது பார்த்தீங்கன்னா நிலம் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்று, மாற்று சான்று, ஜாதி சான்று, வேலைவாய்ப்பு அலுவலக அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் ஆகியவற்றின் உண்மை என்ன கூட பார்த்தீங்கன்னா நேரில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் பார்த்தீங்கன்னா இடப்பேட்டை இந்த நேர்காணல் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ நேர்காணலில் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.